Hi friends, welcome to InterviewDOT. In this video, we will talk about 50 qualities of high performance. In this particular section, listening skill. Among over high performance, the listening skill is very high. They really listen well. The listening skill is high. What is high performance? They know their people better. They are 100% of the people. So, micro expressions are governing, body language are governing, they are over warthing. So, they know their people better. You can tell them how to tell them. You can tell them how to tell them. You can tell them correct. They know their people better. Second point is emerging problems are very easy to identify. Why? They are governing. Or meeting leh erkumbodhu oruthanga pesumbodhu avanga 100% is full the best ah kudukuraanga listen pandradhula. So enna aguna ivanga enna pesuraanga emerging problems enna vara pogudhu abindra clues alla kandupidipaanga. So very easily they can identify the emerging problems enna enna problem vara pogudhu abindradha avangala identify panna mudiyum. Adanal dhaan avanga leadership role irupaanga. Moonadhu point pathina ivanga adhigama listen pandradhanaala ivangitta nariya inputs irukum. எந்த சொல்யூஷன் வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு ஃபிட் ஆகும் அப்படின்றதுல இவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. டைப் ஆஃப் மாதிரி நல்லா கவனிச்சிங்கன்னா அவங்ககிட்ட நிறைய இன்புட்ஸ் இருக்கும். அந்த இன்புட்டில் எந்த சொல்யூஷன் நம்ம கொடுத்தா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு குவாலிட்டி அவங்ககிட்ட இருக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்து இந்த லிசனிங் ஸ்கில்னால தான். ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடியே அது பெருசாகிறதுக்கு முன்னாடியே அந்த ப்ராப்ளத்தை வந்து அவங்க சால்வ் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து லிசன் பண்ணதுனால எமர்ஜிங் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கான சொல்யூஷன்ஸ் அவங்க ரெடி பண்ணுவாங்க. தட் பிஃபோர் த ப்ராப்ளம் கெட் பிகர் தேல் சால்வ் த ப்ராப்ளம்ஸ். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவாய்ட் டிஃபிகல்ட் கான்வர்சேஷன்ஸ். ஸோ நீங்கள் ஒரு மீட்டிங்கில் இருக்கீங்க, நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க, கான்வர்சேஷன் வந்து ஹீட்டட் கான்வர்சேஷனாக மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்புறம் டிஃபிகல்ட் கான்வர்சேஷனாக மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் நல்லா கவனிச்சிட்டு இருக்கீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் ரோலில் இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு ரோலில் இருக்கீங்க, டிஃபிகல்ட் கான்வர்சேஷனாக மாறுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து லிசனிங் ஸ்கில் அதிகமாக இருக்கிறதுனால ஏதோ வேறு ரூட்டில் போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சி அங்கேயே நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணலாம். இது வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு, நம்மளோட கோலே வேறு அப்படின்னு சொல்லி அந்த கோலுக்கு உண்டான ரவுட்டில் நம்ம வந்து நம்ம டீமை கொண்டு போகலாம். ஸோ நம்ம லிசன் பண்ணும்போது தான், லிசனிங்னா வெறும் அவங்க பேசுகிற வார்த்தையை மட்டும் லிசன் பண்ணுறது இல்லைங்க, மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸை லிசன் பண்ணணும், பாடி லாங்குவேஜை லிசன் பண்ணணும், அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம லிசன் பண்ணும்போது வீ கேன் ஆஸ் அ டீம் மெம்பராக வீ கேன் அவாய்ட் டிஃபிகல்ட் கான்வர்சேஷன்ஸ். இதனால் என்ன ஆகும்னா கம்பெனிக்கு வந்து அதிகமான லாபம் வரும். ஏன்னா நம்ம வந்து டைம் வந்து எஃபெக்டிவாக மீட்டிங்கில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், நம்மளோட கோலை நோக்கி போகிறோம். ஏன்னா டிஃபிகல்ட் கான்வர்சேஷனோ இல்லைனா ஹீட் அப் கான்வர்சேஷனில் ஒரு ப்ரோஜனம் கிடையாது. நம்ம வந்து கோலை ஆஸ் அ டீமாக வந்து அச்சீவ் பண்ணணும். உங்களுக்கு இந்த 5 பாயிண்ட் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன், நீங்களும் லிசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுவீங்க நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். சீ யூ தென், பை பை.